திருச்செந்தூர் சொல்லிட்டு திருப்பதியை தரிசனம் பண்ணி வரேன் போறா. ஐயோ, திருப்பதி திருச்செந்தூர் நம்மள போட்டு குழப்பறானே. ஏதோ உணர்த்தேன், பணம் கொடுத்தவனை இப்படி அனுப்புறதுக்கு பதிலா இப்படி அனுப்பிட பைத்தியமா. ஆமா ஆமாண்டி, இனிமே நம்ம நிம்மதியா குழப்ப பாக்கலாம். நிம்மதியா உங்க கூட. என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிக்கு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா, யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்ன இவன் ஒரு மாதிரிய பாக்குறான், எதையாவது திருடுறதுக்கு பிளான் பண்றானா? அப்படி மட்டும் ஏதாவது செய்யட்டும், கை காலம் உடைச்சிடுறேன். கால் வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், உடனே கடைய போட்டுருவீங்களே. ஐயோ, என் வீட்டுக்கு முன்னாடி நான் கடைய போட்டிருக்கேன், உனக்கு எங்க வலிக்குது? அதுக்கேமா இவ்வளவு கோவப்படுற? ஆமா, உன் சொந்த ஊர் எது? யோ, எனக்கு சொந்த ஊரெல்லாம் கிடையாது, சொந்த வீடு தான் இருக்குது. என்ன இவ்வளவு எகத்தாளமா பதில் சொல்ற? நீயே எகத்தாளமா கேள்வி கேக்குறேன். ஆமா, இப்ப உனக்கு என்ன வேணும்? ஆப்ப சாப்பிடுறியா? தேவையில்ல. ஏமா, ஒரு டீ போடு. யோ யோ யோ, டீ வேணும்னா அவ கடைக்கு போய் ஆர்டர் பண்ணியா? என் கடையில நீ எதுக்கே ஆர்டர் போடுற? போயா சார், அந்த அம்மா காண்டு பிடிச்சது சார். அங்க நிக்காதீங்க, இங்க வாங்க. போ போ போ. புது சார், இத பாரு, இதெல்லாம் ரொம்ப பழைய டயலாக். அப்படியே பாலிஷ் போட்டு புதுசு மாதிரி பல பலன்னு பேசின மாமனே மூஞ்சில சுடு தண்ணி ஊத்திடுவேன். வந்த மட்டியே குடிச்சமான்னு போய்கிட்டே இருக்கணும், புரியுதா? நீ என்னம்மா அந்த அம்மாவுக்கு மேல கோவப்படுற? தெரிஞ்சா சரி. சரி சரி, டீயா போடு. ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? மீடியமா. சக்கரை தூக்கலாவா இறக்கலாவா? மீடியமா. கப்ல போடவா கிளாஸ்ல போடவா? மீடியமா. என்னது? சரி சரி, நீ கப்ல போடு. 7 ரூபாய் கொடு. எதுக்கு? டீக்கு. குடிச்சிட்டு குடுக்குறேன். குடுத்துட்டு குடி. ஏமா, என் மேல நம்பிக்கை இல்ல? ஆமா, இவர் பெரிய அம்பானி, இவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லதான். உன்னை பார்த்தா டீ குடிக்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ நக்கல் பண்றதுக்கு வாலண்டியரா வந்த மாதிரி தெரியுது. நீ காசு குடி. நாங்க எல்லாம் இந்த ஏரியாவுல. என்னடா நீ எல்லாம் இந்த ஏரியாவுல? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், யார் மேல கை வைக்கிற? யார் மேல கை வைக்கிற? நான். ஏய் இல்லம்மா, இருமா, இந்த ஏரியால குடி இருக்கேன்னு சொல்ல வந்தம்மா. குடி இருந்தா மத்த கலைப்பியா? சொல்ற கலைப்பியா? கலைப்பியா? கலைப்பியாடா மப்பனே. ஏம்மா ஏம்மா இப்படி அடிக்கிற? மறுபடியும் நம்ம சைடு பார்த்தேன், கால் செட்டிங் பண்ணி ஒண்ணு உட்கார். ஏய் ஏமால மினிஸ்டர் எல்லாம் அவனே. ஏய் யாருன்னு காட்ற? அரியலே போயிடு, நான் கொளந்துறேன். ஏய் வியாபாரம் பண்ண வாங்கடான வில்லங்க பண்ண வரானுங்க. ஐயோ, இந்த இம்சம் என்ன இங்க வருது? எதுக்குன்னு தெரியலையே. என்னடி அங்க பாருங்க, மாமி வருது. ஐயோ ஐயோ, இதுக்கடி இங்க வரா? வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, அப்படி என்ன கவர் பண்ணி? கௌசல்யா கௌசல்யா, பண்டோ அடிய பண்டோ, கடல் தண்ணிய சொம்புக்குள்ள மறைக்க முடியுமா? அதே மாதிரிதான் நீயும் முக்காடு போட்டுதா மட்டும் உன்ன அடையாளம் தெரியாம போயிடுமா? எரி முக்காட. ஐயோ மாமி, நீ எங்க இங்க? எல்லாம் உங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு போறான்னு தான் வந்த. நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாமி நினைச்சா நீங்க ரெண்டு பேரும் பாதாள சுரங்கத்துக்கு அடியில இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, இதெல்லாம் என்ன? இது அடுப்பு, அங்க இருக்கிறது கடாய். அது தெரியுதுரே, ஏதோ வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அத்தை ஆப்ப கடை வச்சிருக்காங்க, நான் டீ கடை வச்சிருக்கேன். ஐயோ பாவம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடி? தேவன் தானே வச்சிருக்கோம். இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல,
இந்த வாயால தான் நீங்க ரெண்டு பேரும் வீணா போறீங்க. இத சொல்றதுக்கு தான் அங்கே நீங்க வந்தீங்க மாமி. சொன்னா மட்டும் கேட்டா அப்படியே நடப்பீங்களாக்கும். மத்தவங்கள மதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி பிறந்தவங்க தான் நீங்க ரெண்டு பேரும். ஏ மாமி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே போற. உங்க ரெண்டு பேரும் விட நான் ஓவரா பேசிடல. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஓவரா பேசுனீங்க, என்ன ஆட்டம் ஆடுனீங்க. இன்னைக்கு பாரு, அடங்கி ஒடுங்கி முடங்கி கிடக்குறீங்க. மாமியார் ஆப்ப கடை, மருமக டீ கடை, நன்னர்கிடியம்மா. ஆண்டவ உங்களுக்கு நல்ல நிலைமையை தான் கொடுத்துருக்கான். என்ன மாமி, எங்களுக்கு சாபம் விடுறியா? ஏண்டி, இதுக்கு மேல உங்களுக்கு நான் சாபம் வர விடணுமா? இதுவே பெரிய சாபம் தானடி. இத பாருங்க, இனிமேலாவது மத்தவாளை மதிச்சு நடந்துக்கு கத்துக்கோங்க, அடங்கி நடந்துக்கோங்க. நான் எப்பவாவது வந்து ஓசி கேட்டா இல்லேன்னு சொல்லாம கூடுங்க. அடியே, அங்க சுத்தி இங்க சுத்தி உன் கதைக்கு தானடி வர. உனக்கு ஓசி குடுக்காததுனாலதான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்தோமா? அது மட்டும் தான் காரணம் இல்ல, ஆனா அதுவும் ஒரு காரணம். அடிச்சு வாய முடி, படி படி பாப்பா. போகாம உங்க கூட கதுக்கும் மேடிக்கு போற நினைச்சிட்டு இருக்கேடா. இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுண்டா என்னோட ஸ்டேட்டஸ் டேமேஜ் ஆயிடும். அவளாவது பால தூக்கி தான் தலையில ஊத்துவா, நான் கொள்ளி கட்டு எடுத்து போயிடு. போறேன்டி போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன 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 என்ன? நம்ம குலோத்துங்கனை பார்த்தேடா. நீ ஆப்ப கிட்ட வைக்கிறதுக்கு உனக்கு 2000 ரூபாய் பணம் கடன் கொடுத்தேன். டெய்லி 200 ரூபாய் 200 ரூபாய் விதம் 10 நாள்ல பணத்தை அடைக்கிறேன்னு. இன்னும் ஒரு தவணை கூட வரல. அதுக்கு வியாபாரம் இன்னும் சூடு பிடிக்கல சார். கடை வைக்கிறதுக்கு எங்கிட்ட 3000 ரூபாய் பணம் கடன் வாங்கினல. ஆமால வாங்கினல. டெய்லி 300 ரூபாய் விதம் திருப்பி தரேன்னு சொன்னேன்ல. பணத்தை வாங்கி இன்னையோட 3 நாள் ஆச்சு. 3 × 300 = 900 ரூபாய். இருங்க. நீ இன்னும் ஒரு தவணை கூட கட்டல, அதனால இப்பவே என் தவணை எடுத்து வை. கொஞ்சமாவது குலோத்துங்கனியா, அவரை நாங்க பாக்கவே இல்லையே. ஆமாமா, நாங்க அவரை பார்த்து பல நாள் பல வாரம் இல்ல பல வருஷம் ஆகுது. பல வருஷம் ஆறுதா? பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு, ஆனா நாங்க அவரை பாக்கவே இல்ல. அவரை பத்தி இப்ப நீ எதுக்கு கேக்குற? நம்ம குலோத்துங்கன்னு 2-3 நாளா ஆளையே காணலடி. எங்க போனாரு தெரியல. அவர் புள்ள அமெரிக்கால இருந்து வந்துட்டான். ஊர் பூரா தேடி பாத்துட்டான். அவரை பத்தின தகவலே இல்ல. அதனால இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான். ஆமா, இந்நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான். அங்கெல்லாம் எதுக்கு மாமி போகணும்? இதனடி வம்பா போச்சு. அப்பாவை காணும்னா புள்ள சும்மா இருப்பானா? அவரை தேட முயற்சி பண்ணுவான்ல. போலீஸ்ல சொல்லிட்டா குலோத்துங்கன் எந்த மூலையில இருந்தாலும் அவ கண்டுபிடிச்சு கொடுத்துருவாளோ. நீங்க ரெண்டு பேரும் குலோத்துங்கனை பாக்கல? கௌசல்யா, குலோத்துங்கன் விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சுடி. நாம பிரச்சனை மாட்டிக்க போறோம்டி. முன்னாடி நாம தேடி கண்டுபிடிச்சிடணும். நீ போய் அந்த ஆளை எங்கயாவது தேடி கண்டுபிடிச்சு நீங்களும் வாங்கல. ஐயோ, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு, பேதி வர மாதிரி. இப்பதான் அத்தை, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. அந்த பக்கமா போய் தேடு.
பணத்தை எங்க இருந்து தேடி கண்டுபிடிக்க? ஐயோ, இங்க இல்லையே. அத்தை அத்தை, ஒருவேளை இந்த வேன் கடையில ஒளிஞ்சிருக்கானே. ஐயோ, இங்கயும் இல்லையே. ஐயோ, எங்க தேடி கண்டுபிடிக்க முடியலையடி. போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாம கண்டுபிடிச்சிடணும்டி. அந்த குலத்துங்கனுக்கு அவரே யாருன்னு தெரியல, நம்மளையும் தெரியல. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? கூறு கட்டவளே, நம்ம ஊர் போலீஸ பத்தி உனக்கு தெரியாதுரி. குலோத்துங்கனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கியே, அவர் எங்க இருந்து கிளம்பினாரு, எங்க போனாரு, யார பார்த்தாரு, யாரால இந்த நிலைமைக்கு ஆளானாரு அப்படின்னு தோண்டி தோண்டி துப்பறிஞ்சிருவானுங்கடி. ஐயோ, போதா குறைக்கி நம்மளை பத்தி சொல்றதுக்கு அந்த மாமி வேற இருக்காளே. ஐயோ, நம்மளாலதான் பைத்தியமானு தெரிஞ்சா போலீஸ் நம்மள கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கடி. அடியே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குலோத்துங்கனை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். சரி, அவரை கண்டுபிடிக்க நாம என்ன பண்ண போறோம்? வெட்டி ஊருகா போடணும். யாரு நீ? அடியே, அதெல்லாம் நம்ம அப்புறமா முடிவு பண்ணலாம். முதல்ல அந்த ஆளை தேடி கண்டுபிடிப்போம். ஐயோ, அந்த கோயில் வாசல் இருக்கானான்னு பாப்போண்டி. போற கோயில போய் பாக்கலாமா? ஏ பண்டு, என்ன என்கிட்ட வாங்கின பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க போற? நீ எப்ப என் பணத்தை கொடுத்த? நான் பண்டுவோம் இல்ல பாண்டுவோம் இல்ல, ஏன் இப்படி இம்சம் பண்ணினே இருக்க? போயாயிச்சு. ஓயோ, அப்படியா? இது வர கௌசல்யா, தேவையில்லாத வரமாட்டேன். ஐயோ, படுத்துறானே. இருக்கி கட்டிட்டல்ல, இனிமே இந்த ஆள் பேசவே கூடாது. எங்க பேசு பேசு, வாய் திறந்து பேசு பேசு பேசு. கம் ஆன், வெரி குட். இதா இதா எங்களுக்கு வேணும். யார் எது கேட்டாலும் இது மட்டும் தான் சொல்லணும். ஏய், ஹலோ, இங்க பாரு குலோத்து. நீ அந்த பண்டுக்கும் கௌசல்யாக்கும் வட்டிக்கு ஆசைப்பட்டுதானே பணம் கொடுத்த? அவளுங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ கந்து வட்டிக்கு பணம் குடுக்கறன்னு போலீஸுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளுங்க. போலீஸ் பண்ண வலவீசி தேடிக்கிட்டு இருக்கு. நீ அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் உன் கெட்ட பேய நாங்க மாத்தி வச்சிருக்கோம். மவனே, ஒட்டு தாடிய பிச்சுட்டு வெளியே எங்கயாவது சுத்துன போலீஸ் புடிச்சு பொண்ண லாடம் கட்டிடுவாங்க. அதனால ஒழுங்கா இங்கே உட்கார்ந்து வாங்க. போடு. இந்த அடுப்புக்கு இந்த வண்டிக்கெல்லாம் பாதுகாப்பா? அட, நீங்க வேற சார்.
பொடியில போடுற துணியையே யாரோ லபகுன்னு திருடிட்டு போயிடுறாங்க. இந்த வண்டிக்குள்ள பாதுகாப்பு வேணாமா? அதுக்காகத்தான் செக்யூரிட்டி போட்டுருக்கோம். உசாரான ஆளுங்கதான் நீங்க. அது சரி, ஒரு செக்யூரிட்டிக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதா? அது இல்ல சார், ஏதோ வர்ற வருமானத்தை நாங்க மூணு பேருமா ஷேர் பண்ணிக்கிறோம் சார். ஓஹோ, இது நல்ல திட்டமா இருக்க. உங்களை மாதிரியே எல்லா கடைக்காரங்களும் இருந்துட்டா எங்க தலைவலி குறையும்? இல்லன்னா பூட்டை காணும், சாவியை காணும்னு வர்ற கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் நாங்க அலைய வேண்டியதா இருக்கும். இதோ இப்ப கூட பாருங்க, அமெரிக்கால இருந்து வந்த ஒரு பையன் எங்க அப்பாவை காணும், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவனுக்கு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் வேற. காலையில இருந்து தெரு தெருவா தேடி அலையிறேன், அந்த கிழவனை பத்தி ஒரு தகவலும் தெரியல. இந்த போட்டோல இருக்கிற ஆளை எங்க பாத்திருக்கீங்களா? எங்களுக்கு சாதாரணமா சொல்ல வேண்டியதானே செக்யூரிட்டி. நீ இவரை எங்கேயாவது பாத்திருக்கியா? கஷ்டப்படாம இருப்பாங்க. சரிமா, நான் கிளம்புறேன். ஒருவேளை நீங்க இவரை எங்கேயாவது பார்த்தா எனக்கு தகவல் சொல்றேன். சூடுதான் கொஞ்சம் கம்மி. அடுத்த வாட்டி சூட சூட கொடுக்க சொல்ற சார். எதுக்கு சார் இது? டீ குடிச்சதுக்கு காசு. டீ குடிச்சா காசெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பர்மா, எல்லா போலீஸ்காரரையும் ஒரே மாதிரி நினைக்காத, புரியுதா? சார் மீதி சில்ற நீயே வச்சுக்கமா. இந்த ஆளை எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு தகவல் சொல்ற, புரியுதா? ஐயோ, பாத்தியா, கந்து வட்டி கேஸ்ல உன்னை பிடிக்கிறதுக்கு போலீஸ் சந்து சந்தா தேடுது. இந்த தாடி மட்டும் வைக்கலன்னு வச்சுக்க, உன்னை இழுத்துக்கிட்டு போய் பொள பொள பொளன்னு பொளந்திருப்பாங்க. நீ எதுவும் பேச ஆசைப்படாத, எங்க பேச்ச கேட்டுட்டு இங்க ஒழுங்கா இரு போதும். தீவிரமா தேடுறாங்க. அவர் பையன் உங்களை பத்தி எங்கிட்ட விசாரிச்சான். எங்களை பத்தி எதுக்கிட்ட விசாரிச்சான்? குலோத்துங்கன் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு யாரோ சொல்லிருக்காங்க. நீங்க வேற வீட்டுல இல்லையா? குலோத்துங்கனை வேற காணுமா? அவங்க பையனுக்கு உங்க மேல டவுட் வந்தாச்சு, அதான் என்கிட்ட கேட்டான். நீ என்ன சொன்ன? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கறத பத்தி நான் எதுவுமே சொல்லல. சொந்த வேலையா சொந்த ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. பண்றேன். சரி, டீ சாப்பிடுறியா? ஆப்பா சாப்பிடு மாமி. ஆப்பா சாப்பிட்டு டீயும் குடிக்கிறேன். அதானே, இதா வேணான்னு சொல்லும். இரு இரு. ஆமா, இந்த ஆள் யாரு? அது யாரு? செக்யூரிட்டி. யாருக்கு செக்யூரிட்டி? பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கா, அதுக்கு செக்யூரிட்டி. கம்பெனி செக்யூரிட்டிக்கு இங்க என்ன வேலை? ஐயோ, டீ குடிக்க வந்திருக்காடி. அப்போ டீ போட்டு கொடுக்க வேண்டியதானே? போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டாரு. அப்ப குடிச்சிட்டு போக வேண்டியதானே? அசதியா இருக்குன்னு உட்கார்ந்துருக்காண்டி. அசதியா இருக்குன்னு உட்கார்ந்து இல்ல, வசதியா இருக்குன்னு உட்கார்ந்து இருக்கானா? இது டீ கடை, வருவாங்க குடிப்பாங்க உட்காருவாங்க, அதெல்லாம் சகஜம். நீ ஏன் அதை நோண்டி நோண்டி கேள்வி கேக்குற? போ போ போய் ஆப்ப சாப்பிடு.
இல்லடி இல்லடி இல்ல, அவனுடைய மூஞ்சே சரியில்லையே. ஐயா, முதல்ல உன் மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரு. அடுத்தவன் மூஞ்சி சரியில்ல, மூஞ்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு ஆப்ப தானே வேணும். பேசாம இரு. பட்டு பட்டு வைக்கிறது வைக்கிற ஒரு பத்து பேரும் சாப்பிடு. நீ என்ன பண்ற? ஒரு படி டீ கலக்கி வை, சாப்பிடுற. பேசாம நீ மாட்டோட மடியிலேயே போய் வாய வச்சிரு. அதுவும் சரி. எங்க அங்க வர, இங்க உட்காரு. தல்லாபட்டிலே உட்காந்துருவியே. சட்னி சாம்பார் எதுவும் கொட்டு. ஒரு படி சாப்பிட்டு நம்ம குலோத்துங்கன் சார், தெரியும் நீ பேச. அவரை காணுமேன்னு ரொம்ப நீ ஒட்டங்கவே மாட்டியோ.